இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோவான் 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கலிலேய கடலின் அக்கறையில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அங்கே ஏகப்பட்ட கூட்டம். ஏன் அப்படின்னா, அவர் நிறைய பேரை குணமாக்குனதுனால அவர் பின்னாடி திரளான கூட்டம் வந்ததான். இப்போ இவ்வளோ கூட்டமான ஜனங்கள் வருகிறத பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து பிலிப்புவை நோக்கி, இவங்க எல்லாரும் சாப்பிடத்தக்க அப்பங்கள் எங்கே போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன செய்ய போகிறோன்னு தெரிஞ்சும் பிலிப்புவை சோதிக்கிறதுக்காக அப்படி கேட்குறாரு. பிலிப்பு அந்த ஜனங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு, 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினா கூட இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உணவு கொடுத்தா கூட பத்தாதே அப்படின்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் அங்கே அந்திரேயா ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் வைத்திருக்கிறான். ஆனால் அது இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எப்படி போதும் அப்படின்னு கேட்குறான். இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் உட்கார வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பங்களையும் மீனையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள்கிட்ட கொடுக்குறாரு. அவர்கள் வேண்டிய மட்டும் கொடுத்தாரு அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. 5000 பேருக்கு அந்த 5 அப்பம் 2 மீனை பரிமாறி அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகள் எல்லாத்தையும் சேர்த்து வையுங்கள் அப்படின்னு. எதுக்காக அந்த மீதியான துணிக்கைகளை எடுத்து வைக்க சொல்கிறாரு? அவர் நினச்சா எவ்வளவு அப்போ எவ்வளவு மீனனாலும் உண்டு பண்ண முடியும். அங்கேயே ஒரு அற்புதத்தை தான் அவர் செய்கிறாரு. ஆனாலும் அதில் நொறுங்கின ஒன்று கூட சேதமாகாதபடிக்கு எடுத்து வைக்க சொல்கிறாரு. அதை தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. அவங்க மீதி 12 கூடைகள் எடுத்தாங்களாம். இப்போ நீங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் இருதயம் நொறுங்கொண்டு இருக்கலாம், அங்கே உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், உங்களை யாருமே கண்டுக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி பார்க்கிறாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிறாரு. அவர் உங்களை சேர்த்து கொள்கிறாரு, தன்னோடு உங்களை சேர்த்து கொள்கிறாரு. இயேசு கிறிஸ்து 100 ஆடுகள் இருக்கும்போது ஒரே ஒரு ஆடு தொலைந்து போனால் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த 1 ஆடை தேடி கண்டுபிடிக்கிற நல்ல மெய்ப்பன். அதனால தான் இன்றைக்கு நீங்கள் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது உங்களை நோக்கி பார்த்து தன்னோடு சேர்த்து கொள்கிறாரு. இப்போ சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட பத்தாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்குறாரு. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அப்படின்னு போடப்பட்டிருக்குது. எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி 12 கூடை எடுக்கிறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை எடுக்கிறாரு. நீங்கள் ஏதாவது ஒரு பற்றாக்குறையில் இருக்கலாம், கடனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நோயாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம், தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உங்களை நோக்கி கட்டளையிடுறாரு. இன்றைக்கு நீங்கள் அதற்கான அடையாளத்தை பார்க்க போகிறீங்க. ஆமேன். இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகளை ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆமேன். நொறுக்கப்பட்ட இருதயத்தை தேவன் நேசிக்கிறாரு. நொறுங்கின உங்களை தேவன் சேர்த்து கொள்கிறாரு. உங்களை அபரிதமான ஆசீர்வாதங்களினால் நிரப்ப போகிறாரு. ஆமேன். யாருமே கண்டுக்கலை. அந்த நொறுங்கிய அப்பங்களை அதை சாப்பிட்ட மக்களோ, பரிமாறின சீடர்களோ, அதை கொண்டு வந்து கொடுத்த சிறுவனோ, இல்லை வேறு யாருமே கண்டு கொள்ளாத நிலையில் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து சேர்க்க சொன்னார், ஒன்றும் சேதமடையாதபடிக்கு. ஆமேன். இன்றைக்கு கூட உங்களை பார்த்து தேவன் அதை தான் சொல்கிறாரு. ஒன்றுமே ஒருவர் கூட சேதமடையாதபடிக்கு உங்களை தன்னோடு இயேசு கிறிஸ்து சேர்த்து கொள்கிறாரு. ஆம் ஆமேன் சொல்லி இதை அனுபவிங்க பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றிப்பா.
இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை அநேக ஜனங்களுக்கு ஆமென் ஆறுதலாக இருக்குதுப்பா. அவங்க வாழ்க்கையில் வாக்கு தத்தங்களாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அப்பா உருமாற்ற போகிறதுப்பா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்றைக்கு நடக்க போகுதுப்பா. இந்த ஜபத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுது. ஏதோ மற்ற மக்கள் அனுபவிக்கிற வாழ்க்கையே உம்முடைய பிள்ளைகள் வாழும்படி நீங்கள் அழைக்கலப்பா. ஆமேன். நீங்கள் இந்த பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற திட்டம் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா, மீதம் எடுக்க வைக்கிறதுப்பா. பற்றாக்குறையான வாழ்க்கை இல்லை ஏசப்பா. கணக்கு பார்த்து செலவழிக்கிறது இல்லை, உடல்நல கோளாரோடு வாழ்கிறது இல்லை. இதையெல்லாம் பழகி அப்படியே என் வாழ்க்கையில் இருக்கட்டும், இதுதான் எனக்கு கிடைச்ச கதி, வயசாயிடுச்சு இப்படி தான் இருக்கும், இந்த வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள்லாம் சகஜம், நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு வைக்கலப்பா. சுகமாய் தங்க பண்ணுறீங்க ஏசப்பா. மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை நிரம்பி வழிய செய்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இந்த உணர்வு வரணும் ஏசப்பா. ஏதோ இந்த வாழ்க்கையை வாழ்கிறோன்னு இல்லாமல் ஆமேன், நீங்கள் இந்த பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக இந்த பிள்ளைகள் நடக்கணும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நேராக ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் அனுப்புறீங்க ஏசப்பா. யாரெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்களோ, தேற்ற யாருமே இல்லாதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமேன் ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் இன்றைக்கு உம்முடைய கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை தொட்டு ஆறுதல் அளிக்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். அவங்க தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறீங்க, அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. ஆமேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களை அப்பா ஸ்தோத்திரம் அவங்களுக்கு முன்பாக வைக்கணும் ஏசப்பா. உங்களுடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக போய் எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கணும். இவர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதித்திட்டம் போடப்பட்டாலும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து தேவன் சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீ அதை பார்த்து பயப்படாதே. இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமேன். உங்கள் மேலே சமாதானத்தை அளிக்க போகிறாராம். ஆமேன். உங்களுக்குள் அவரின் சமாதானத்தை தருகிறாரு. ஆமேன். அவர் உங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருள செய்கிறாரு. நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதில் தேவனுடைய ஞானம் விளங்க போகுது. ஆமேன். ஐயோ நான் இதை மறந்துட்டேனே, இதை செய்ய எனக்கு திறமை இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லாதபடிக்கு அவர் உங்களுக்கு ஞானத்தையும் உணர்வையும் தருகிறாராம். ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா அவர் உங்களோடு இருக்கிறாரு. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரோடும் அவர் இருக்கிறாராம். நீங்கள் எழும்பி உங்களுடைய காரியத்தை மட்டும் செய்யுங்க, மீதி எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக செய்ய காத்துட்ருக்கிறாரு. ஆமேன். அவர் உங்களை கை தூக்கி எடுக்கிறாரு. ஆமேன். அவர் உங்களை குனிந்து கை தூக்கி எடுத்து உயர்த்தி அழகு பார்க்குறாரு. ஆமேன். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவனை எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக வைக்கிறதுனால இந்த பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆமேன். இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உமக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுங்க ஏசப்பா. ஆமேன். அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் போது, அவங்க வேண்டுதல்கள் படி நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யும் போது இந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியால் இடைக்கட்டப்படுவார்கள்ப்பா. ஆமேன். எந்த மனுஷனுடைய உதவியும் வேஸ்ட்டுப்பா. நீங்கள் மாத்திரம்தான்ப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை தரும் பர்வதம். நீங்கள் மாத்திரம்தான்ப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்யும் பர்வதம்.
அமேன், உங்களால் இந்த பிள்ளைகள் பெரிய பராக்கிரமங்களை செய்ய போகிறாங்க. அமேன், இந்த பிள்ளைகளுடைய எதிரிகளை நீங்கள் மிதித்து போடுறீங்க இயேசப்பா. ஸ்தௌத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமை எல்லா வானங்களுக்கும் மேலானது. அமிர்தத்தில் வாசம் பண்ணுகிற உமக்கு சமமானவர் யார் இருக்கிறாங்க? அமேன். அப்பா, இந்த சிறியவர்களை, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை, அப்பா, இந்த சிறியவளை புழுதியிலிருந்து நீங்கள் தூக்கி விடுறீங்க இயேசப்பா. எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துறீங்க இயேசப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. சிதறுண்டு கிடந்த துணிக்கைகள் மாதிரி அப்பா, நொறுங்கின இருதயத்தோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை அப்பா இன்றைக்கு உம்மோடு சேர்த்து கொண்டமைக்காய் நன்றி இயேசப்பா. நீங்கள் இவர்களை கேர் செய்கிறீங்க இயேசப்பா. அமேன். இந்த பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்கப்பா. பிள்ளைகள் மேல் கவனமாக இருக்கிறீங்க இயேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. அமேன். ஸ்தோத்திர இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றியப்பா. நொறுங்கின இருதயமுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இடைக்கட்டப்பட்டிருக்காங்க இயேசப்பா. அவங்களுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றியிருக்கிறீங்க. அமேன். மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டினால் அத்தனை பிள்ளைகளையும் அப்பா உமக்குள் சந்தோஷமாக இருக்க வைத்திருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி. அமேன். ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய அருகாமை அப்பா, நீங்கள் அவர்களோடு இருந்து அவங்க கரங்களை பற்றி கொள்ளும்போது வரக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷத்தை விட மேலானதுப்பா. நன்றி அப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது அப்பா சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும்போது அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கணும் இயேசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நொறுங்கிய உள்ளங்கள் சரி செய்யப்பட்டிருக்கணும் இயேசப்பா. அவங்க இருதயத்தில் உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் நிரப்பப்படணும் இயேசப்பா. அவர்களின் வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம்ப்பா. எல்லா விதமான தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய மந்திரம் எல்லாவற்றிலிருந்து இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.